வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 24/3/2023. இன்றைக்கு மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ சுபகிரக வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி, இன்றைக்கு சமநோக்கு நாள். இன்றைக்கு திருதயை அசுவி நட்சத்திரம். இன்றைக்கு உலக காசநோய் எதிர்ப்பு தினம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிதையோ நாளாகி இருக்கிறது. இன்றைக்கு தென்காசி மாவட்டம் சங்கரங்கூரி ஸ்ரீ கோமதியம்மன் தங்கப்பா வாடி தரிசனம். வெள்ளிக்கிழமை நள்ளிரவு காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரங்களுக்கு. ராசி பலன்கள் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினிகளே, தன வரவு கூடும், வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும், வணிக வளம் சிறப்பாக இருக்கும், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான மட்டும் காணலாம், அரசியல் வாய்ப்புகள் சூடுபிடிக்கும், வருகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது, ஒரு சில இடமாற்றம் வீடு மாற்றம் அமையலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, மினிமிகள் பலப்படும் காரி வெட்டிக்கை கூடும், வெளிநாட்டு தகவல் வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சமமான அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும், ஆன்மீக ஈடுபாடுகளோடும் ஆன்மீக நாட்டம் கொடுத்து திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். அன்பான மிதனராசினிகளே, பெருமைகள் பலப்படும் காரிய வீட்டிகை கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகவும் உங்களுக்கு நல்லபடியே அமைய காத்திருக்கிறது. மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும், எடுத்த காரத்தை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் அடுத்தவர்கள் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும், வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம், வீண் பிரச்சனை செய்ய வேண்டாம். அன்பான கடகராசினிகளே, மன நிறைவு கூடும், ஆனந்தம் கூடும், சுபாரி முயற்சிகள் கைகூடும், சுபாரிகளை சென்று வாய்ப்புகள் கிடைக்கலாம், சுப செலவுகள் வந்து கொண்டிருக்கும், வீண் விரயங்களை தவிர்த்துக்கொள்ளவும், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளவும். இதுவரை பெற்றோர் மருத்துவ சொல்லு கற்றுக்கொள்ள காத்திருக்கிறது. மண் பாண்ட உற்பத்தி விற்பனை சொல்ல முன்னேற்றம் காணலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அன்பான சிம்மராசினிகளே, செலவுகள் கொடுத்தான் செய்யும் வரவுகளை கூட்ட பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், வருமானப்புகள் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், வாகன சட்டங்களை வைத்து நடந்து கொள்ளவும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், கடல் சார்ந்த பொருட்களால் நன்மை கிடைக்க காத்திருக்கிறது, ஏற்றுமை இறக்கும் சுவர் லாபத்தை கூட காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, மனதில் பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், நெருடு இருக்கலாம், இருந்தாலும் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலே மகிழ்ச்சியான சீர்வர காத்திருக்கிறது. சிறுதுறு சிறு முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி சந்தைகளை மதிப்பு மரியாதை கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், கதை கவிதை கற்றெழுதுவோர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், சந்தர்ப்பங்கள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளை, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும், வரவேண்டிய வாக்கில் வசூலாகும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் அமுகமாக காத்திருக்கிறது, அரசியல் வேகம் கூடும், யோகம் கூடும், அணுகலும் கூட காத்திருக்கிறது. இழந்த பயிலை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். காது வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான விருச்சிக ராசினிகளை, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், நட்பு வெள்ளி பலகாரங்களை சாதிக்கலாம், நட்பு வலைவிரியும், நட்பு ஒட்டாரம் விரியும், இருந்தாலும் புதிய நட்பால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும், பேச்சுக்களிலே கவனம் தேவை, எழுத்திலும் கவனம் தேவை. அன்பான தனுசு ராசினிகளை, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும், பெருமைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும், வரங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சுயதொழில் செய்வோர், சிறுதொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, மன அமைதி கூடும், ஆனந்தம் கூடும், சமூகத்திலே புதிய சிந்தனை வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, புதிய பொறுப்புகள் வர காத்திருக்கிறது, மருந்து வணிகர்கள் உற்பத்தி செல்வம் விற்பனை செல்வம் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், ஜோதிடம் ஆன்மீகம் வெளியிலே சிறப்பான வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறீர்கள், மன நிம்மதி கூட காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், இறைசி நடக்கலை ஏற்றம் காணலாம், பொருளாதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது, மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனம் ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், வரவுகள் சாத்தியமாகும், பொழுதுபோக்கு அம்சங்களால் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது, திரு இஷ்டம் ஒரு சிறுக்கு வர காத்திருக்கிறது, அரசியல் வேகம் கூடும், யோகம் கூடும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பெரியோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், பெற்றோர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பல காரியங்கள் சாதிக்கலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பானவர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனி கிடைக்கின்னா, பொதுவாக சுவாமி படங்களுக்கு காகிதப்பூ மாலை போடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.